அவனா நம் மீது இறக்கப்பட்டு வந்து வெளிப்பட்டு வந்து உணர்த்தலன்னா நாம் எந்த காலத்தும் அவனை உணர இயலாது. அதான் சொல்றார், தானே உருவாகி ஊற்று தோன்றானேல், அவனே குரு வடிவம் கொண்டு தோன்றாவிட்டால் யார் அறிவார் அவன் இயல்பை, யார் அறியவல்லார்? ஒருவரும் இல்லை. இதைத்தான் எல்லா குரு பரம்பரைக்குரியவரும் உணர்த்தியிருக்கிறான். நீங்கள் அதுக்கெல்லாம் தனி நூல் படிக்கணும். திருவாவூரை ஆதீனத்தினுடைய பண்டார சாத்திரம் எடுத்து படிங்க, தருமபுர ஆதீன பண்டார சாத்திரம் எடுத்து படிங்க. இப்படி ஒவ்வொரு குரு முதல்வர்கள் இருப்பாங்க இல்லையா, பேரூர் மடம்னா அதுக்கு ஒரு குரு முதல்வர் இருக்கிற சாந்தலிங்க சுவாமிகள், அவருடைய நூல் இருக்குது எடுத்து படித்து பாருங்கள். சிறவை ஆதீனம் அந்த குரு முதல்வர் இருப்பார், அவருடைய நூல் எடுத்து படிங்க. இப்படி எங்கெல்லாம் குரு மூர்த்தம் இருக்கிறதோ அவங்க கொடுத்த நூலெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா குரு இல்லாமல் இறைவனை அறிய முடியாது. ஏன், அந்த சிவமே அந்த குருவாக வந்து மானிடச் சட்டை தாங்கி வந்து நின்று உணர்த்தும். இதை எல்லாரும் பாடியிருக்கிறாங்க, வேறுபாடு இல்லாமல் பாடியிருக்கிறாங்க. அதுதான் திருவாசகத்தில், நானார் என் உள்ளமார் ஞானங்களால் என்னை ஆரறிவார், வானூர் பிரான் என்னை ஆண்டிலனேல். அவன் எப்படி வந்து ஆண்டான்? தானே வந்து இல்லைங்களா. எப்படி வந்தார்? சிவன் என யானும் தேரினன் காண்க. அவர் எப்படி வந்தார்? அருவாய் மறைவையில் அந்தனாய் ஆண்டு கொண்ட இல்லைங்களா. அவர் கருவாய் உலகனுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர்குழல் மாதினொடும் வந்தருளி. அவரும் அவரு அம்மா ரெண்டு பேருமா வந்தாங்களாம். அருவாய் மறைவையில் அந்தனாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி. திருவாசகத்துக்குள்ள மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்துணை இடத்துல வந்து வந்து வந்துன்னு இருக்கும். நீங்கள் வந்துங்கிற சொல்ல மட்டும் திருவாசல தேடுங்க எத்தனை இடத்துக்குன்னு. வந்துன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? உள்ளுக்குள்ள அருவாய் இருந்தவன் காணும் வண்ணமாக வந்துன்னு அர்த்தம். தானே வந்து தானே வந்துன்னு பல இடம் உண்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என் நெஞ்சு கூட்டுக்குள்ளே இருந்த சிவம் இப்போது மனித சட்டை தாங்கி வந்து குரு வடிவாக வந்துன்னு அர்த்தம். இதுதான் திருவாசகம் உணர்த்துகிற உண்மை. திருவாசகம் படிக்கிறவங்களே குரு வேண்டான்னு சொல்கிற ஆள் இருக்கிறாங்க. என்னத்தை சொல்கிறது? நன்றி, வணக்கம்.